சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நஜௌஜசா உஜ்ஜ உஜ்ஜா ஜகத்ருபாஜி நகீத்தலம் எதி சை அப்படி அனூத்திருஷ் சா கதமீஷ மாதா ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னை வந்து எப்படி வந்து ஒருத்தரால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நீ ஒரு ஸ்தூல தேகம் ஒரு ஸ்தூல ரூபத்தை ஒரு சகுன பிரம்மமாக நீ இருக்கும்போது தான் உன்னை அறிஞ்சிக்கிறது ரொம்ப சுலபம் சுலபமுங்கிறது உன்னை உபாசனம் பண்ணுறதோ உன் மேலே ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணுறதோ ஒரு நிராகாரமாக ஒரு வேக்யூமில் எதையோ ஒன்றத்தை இமேஜின் பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதே ஒரு சுவாமி ஒரு உருவாக ஒரு ஒரு ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா அவரை வந்து தியானம் பண்ணுறதும் ஈஸி அவரை புரிஞ்சுக்கிறதும் ஈஸி ஸோ அதுக்கோசரம் தான் உன்னை நான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்தூல தேகம் ஸ்தூல ரூபமாக இருக்கின்ற ஒன்னை தர்ஷ் தரிசிக்கிறதுக்கோசரம் தான் நான் இங்கே வந்தேன் அதுதான் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை விசிட் நத்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் புரியுறதா ஸோ வந்து இதில் வந்து அன்வயம் பார்த்தேன்னா நிஜௌஜசா ஜகத்ருகாம் உஜாசயித்தும் மகிதலம் உபாஜிஹீதாக

கதம் சியாஹா ஸோ வந்து இதுல இன்னும் என்ன எம்ஃபசைஸ் பண்றார் அப்படின்னா சமாஹிதைஹி அப்படி அநிரூபிதாக அனு அனு அநிரூபித சமாஹிதைஹி அப்படின்னா மனதை வந்து கண்ட்ரோலுக்கு வச்சுட்டு இருக்கவளால கூட உன்னை வந்து புரிஞ்சிக்க முடியாது உன்னுடைய நிர்குணாகாரமாக இருக்கின்ற நிர்குணமாக இருக்கின்ற நிராகாரமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை இந்த மாதிரி சமாஹித சேத்தா சேத்தஸ் அப்படி இருக்கிற பெரிய யோகிகளால் கூட ஒன்று நிராகாரமான இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை அறியறதுங்கிறது கஷ்டம் அந்த மாதிரி பெரியவாழாலே அறிய முடியலை அப்படின்னா மாதிருஷாம் கதம் சியாக என்ன மாதிரி சாதாரணமா இருக்கிற வாழ்க்கை எப்படிங்கிறத நாரதர் சொல்லிக்கிறார் நாரதரே அப்படி சொல்லிட்டாருன்னா அப்புறம் நம்மலாம் எந்த மாத்திரம் இல்லையா ஸோ வந்து அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம் இங்க என்ன அப்படின்னா நிஜ ஔஜா நிஜ ஓஜசா நிஜம் ஓஜஹ தேன நிஜோஜசா உன்னுடைய உண்மையான அந்த சக்தியினால் ஜகத்ருஹாம் ஜகத் துருஹியந்தி இது ஜகத்ருஹா அதாவது இந்த உலக உலகத்திற்கு யார் எதிரியோ உலகத்தினுடைய எதிரி யாரோ அவன் அந்த ஜகத்ருஹாம் அந்த உலக எதிரிகளை உஜாசெய்தும் உஜா உஜ்ஜாசையுத்தும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக நிர்மூலமாக பேத்தெடுக்கிறது ஆத் அது உஜாச யுத்தம் உங்களுக்கு வந்து ஜஸ்ஸுங்கிறது தாத்து மாவி அங்கே உத்துங்கிறது உபசர்க்கம் துமுன் பிரத்யம் சரியா இதில் வந்து நீங்கள் லட்டு பார்த்தேன்னா ஜசதி ஜசத ஜசந்தின்னு வரும் இல்லைன்னா ஜாசயதி ஜாசயத ஜாசயந்தின்னு வரும் இது வந்து உபயபதி ஜாசயத்தே ஜாசயேத்தே ஜாசயந்தே அப்படியும் வரும் சரியா ஆத்மநேபதத்தில் ம் ஸோ வந்து உஜாசயுத்தம் கம்ப்ளீட்டாக பேத்து எடுக்கிறதுக்கு மகிதலம் ந உபாஜிஹீதாக எதி நீ இந்த மகிதலம் இந்த பூமியை மகிதலம்ங்கிறது மஹியாகா தலம் மகிதலம் இந்த பூமியினுடைய ஒரு ஸ்தலம் சரியா ந உபாஜிஹீதாக எதி ந உபாஜிஹீதாகனா நீ இங்கு வரவில்லையே என்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறது உபாஜிஹீதாகங்கிறது உங்களுக்கு லங் லங் லகாரம் மத்தியம புருஷ ஏகவசனம் சரியா உப பிளஸ் இங்க வந்து ஹாங்கிறது தான் தாத்து லட் லட்லகாரம் வந்து இந்த ஹா தாத்துவுக்கு வந்து லட்லகாரம் வந்து எதுனா இது ஆத்மனை பதம் ஜிஹிதே ஜிஹாத்தே ஜிஹதே ஜிஹிஷே ஜிஹாத்தே ஜிஹித்வே ஜிஹே ஜிஹிவஹே ஜிஹிமஹே இதனுடைய லங்கு பார்த்தேன்னா அஜிஹீத அஜிஹாத்தாம் அஜிஹத அஜிஹீதாஹா அஜிஹா தாம் அஜிஹீத்வம் அஜிஹி அஜீவஹி மஹி ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன இங்க அப்படின்னா அஜிஹீதாஹா அப்படின்னு லங் லக்காரத்தினுடைய புருஷ ஏகவச்சனம் அதுக்கு முன்னாடி உப அப்படிங்கிறது உபசரகமா வந்திருக்கு ஸோ இங்க இந்த மகிதலத்தை துவம் நீ ந உபஜி உபாஜிஹீதாக நீ வரவில்லையே என்றால் அப்படி வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னா தத்தக பிறகு சமாஹிதைஹி அபி சமாஹிதைஹி அப்படின்னா யாரோட மனசானது கட்டுப்பாடுக்கு உட்பட்டதோ கட்டுப்பட்டு இருக்கோ மனசானது சஞ்சலமாக இல்லாமல் யாருடைய மனது வந்து கண்ட்ரோல்டு லெவல்ல இருக்கோ அப்படி இருக்கின்ற அவர்களினால் கூட சமாஹிதைஹி அபி சமாஹிதா சமா சமாஹிதா அப்படிங்கிறது உங்களுக்கு இத்த பிரத்தயம் சம ப்ளஸ் ஆ ரெண்டு உபசர்க்கம் தாங்கிறது தான் உங்களுக்கு தாத்து ப்ளஸ் யுக்த பிரத்தயம் சமாஹிதாக தைஹி சமாஹிதைஹி ஸோ அந்த சமாஹிதைஹி அப்படி மனதை கட்டுக்கு வைத்து கொண்டு இருக்கின்ற அவர்களாலும் கூட ந நிரூபிதா அநிரூபித சரியா புரிய அவளால் கூட துவம் அநிரூபிதா அப்படின்னா நீ அறியப்படவில்லை இதுவும் யுத்த பிரத்தயம் சமாஹிதைஹி அப்படி அநிரூபிதா அந்த மாதிரி கட்டு மனசை கட்டுப்பாட்டுக்கு வச்சுருக்கிற அவாளால் கூட நீ வந்து அறியப்படவில்லை ஒன்றை புரிஞ்சிக்க முடியல இது திருப்பியும் நீ ரூப்பு நிச்ச சரியா அப்படி இருக்கின்ற காரணத்தினால் ஹே ஈஷ மாதிருஷாம் என்னை போன்ற மாதிருஷாம்ங்கிறது என்னை போன்ற மாதிரிக் மாதிரி மாதிருஷா ஆ ஸோ மா மாதிரிஷாம் என்னை போன்றவர்கள் ஒன்றிய திருஷக பார்வைக்கு கதம் எவ்வாறு சியாகா நீ வந்து எப்படி தெரியவ புரியுறதா பெரிய பெரிய யோகிகளால கூட அவ வந்து அந்தக்கரணத்துக்கும் அந்த அந்த ஆத்மாக்கும் ஒரு சம்பந்தம் வரும்போது தான் அந்த ஜீவபாவம்னு சொல்றா அப்படிப்பட்ட அந்தக்கரணத்தை அப்படிப்பட்ட அந்த மனச கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்ற அவர்களாலும் கூட உன்னுடைய நிர்குணம் நிராகாரமாக இருக்கின்ற உன் இந்த பரபிரம்ம தத்துவத்தை அப்படி அந்த கரணத்துக்கும் ஆத்மாக்கும் வேதத்தை அறிந்து கொண்டு அந்த கரணம் ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த பெரிய பெரிய யோகிகளால் கூட என்னது நீ தான் அந்த நீ வந்து நிராகாரம் நிர்குணமாக இருக்கின்ற உன்னை அறியப்படுகிறது அவள அவர்களால் அப்படின்னா அது அவளாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி மாதிருஷாம் ஆமாம் என்ன மாதிரி திருஷக பார்வைக்கு கதம் சியாக எப்படி வந்து நீங்கள் அந்த பார்வைக்கு நீங்கள் வந்து எப்படி விஷயமா ஆவேள் அப்படின்னு நாரதர் அவருக்கு சொல்லிக்கிறார் அப்போ நம்மலாம் வந்து எம்மாத்திரம் இல்லை சரியா சியாகிறது உங்களுக்கு வந்து விதிலிங்கு மமி மத்ய புருஷ ஏகவசம் ஓஜக தேன நிஜம்னா உன்னுடைய பிரகாஷ ஸ்வரூபம் அது நிஜ ஓஜசான அந்த ஒரு பவர்னால அந்த ஒரு சக்தியினால சரியா சியாகாங்கிறது உங்களுக்கு சியாத் சாத்தாம் சிகு ஆ எது ஆமாம் ஆமாம் உன்னுடைய அந்த ஒரு சக்தியினால் ஜகத் துருகாம் நீ வந்து மஹிதலம் நான் உபாஜிஹீதாக அப்படி நீ வரல அப்படின்னா அதாவது இப்போ வரல வரலன்றதுக்கும் ராரதர் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நீ இங்கே வந்ததினால தான் உன்னை என்னால் பார்க்க முடியுறது அப்படிங்கிறத தெளிவுப்படுத்தலை ஆனா இது எப்படி உலகத்திற்கு யார் எதிரியோ அவனை நிர்மூலமாக பெற்றெடுக்கிறதுக்குன்னா எதுக்கு வந்து கிருஷ்ணனுடைய வரவை பத்தி சொல்றாளா ஆமா ஏன்னா வந்து நீ வந்து இப்போ வந்து ஒரு ஆகாரத்தை எடுத்து நீங்க வந்திருக்க அப்படின்னாலே அது ஒரு காரணம் இல்லாம இருக்காது எதுக்கு வந்து பகவான் வந்து அவதாரம் தசாவதாரமும் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு சத்ருவை வந்து சம்ஹாரம் பண்றதுக்கு தானே ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கு தானே அதாவது தர்ம ரக்ஷணம் அதர்ம நாசனம் இதுக்கோசரம் தானே அவருடைய ஒவ்வொரு ஜன்மாவும் இருக்கு இல்லையா ஒவ்வொரு அவதாரமும் இருக்கு ஸோ அந்த மாதிரி நீ வந்த தான் உன்னுடைய நிராகாரமாக நிர்குணமாக இருக்கின்ற உன்னுடைய அந்த அந்த ஒரு ஒரு தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நீ சரீரம் எடுத்துன்னு வந்திருக்க அந்த சரீரம் எடுத்துட்டு வந்ததோட பர்பஸ் என்ன இங்கே இருக்கின்ற துஷ்டால கொள்றதுக்கு ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய உன்னை புரிஞ்சுக்கிறது பெரிய 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 அந்த சமாஹிதைகி அப்படி அநிரூபித்தா அந்த மாதிரி மனதை கட்டுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கின்ற பெரிய பெரிய முனிவர்களாலும் கூட முடியாத தருணத்தில் என்ன மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணுவா அதனால நீ வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஆகாரம் எடுத்துன்னு வந்து அசுரால் அழிக்கிறதுக்கு உன்னுடைய என்ன சொல்ற ஒரு சகுணாகாரமாக வந்துருங்கிறார் அப்பப்போ

நீ வரவில்லையே என்றால் அப்படின்னு தான் முடியும் இங்கே சரியா அதுக்கப்புறம் மாத்ருஷாம் திருஷா கதம் சியாகா அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சொல்றார் கதம் சியாக ஆமாம் அதாவது ஹே ஈஷ யதி மஹிதலம் ந உபாஜிஹீதாக மாதிருஷாம் திருஷக பதம் கதம் சியாகா இதான் மெயின் சரியா நீ இந்த மகித எப்படி வந்து தெரியும் அது அது சொல்லிட்டு எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு மேலும் இப்ப வந்து நான் இங்க வந்ததனுடைய பர்பஸையும் சொல்லிடுறார் வந்ததனுடைய பர்பஸ் என்ன இது மூலமாக உன்னுடைய சாட்சா்காரக அதுதான் மே மே ஆகமன பிரயோஜனம் என்னுடைய வருகையினுடைய பிரயோஜனமே என்னன்னா உன்னுடைய சாட்சா்காரம் சரியா ஐ மெயின் சென்டென்ஸ் இதில் பார்த்தேன்னா ஹே ஈஷ எதி மகீதலம் உபாஜிஹீதாக மாதிருஷாம் திருஷ பதம் கதம் சியாக அதான் மே சரியா அதுக்கப்புறம் இப்படித்தான் ஒரு சென்ட் ஸ்லோகத்தையும் புரிஞ்சுட்டு மெயினாக எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் அது ஆனால் கான்செப்ட் ஆஃப் தர்ஷன் சோ அந்த என்னது நிஜோஜசா உஜ்ஜ உஜ்ஜா ஜெக்தும் உபஜி த மகீத்தலம் எதி சமா அப்படி அனூபித்திருஷ் சா கதம் ஈஷ மாதா அப்படின்னு சொல்றார் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா உபப்ளுதம் பாத்து மதோ மத உத்தை யர விஷ்வீ ரிவே க்ஷா க்ஷமேத்த ஷபாதமஸ் காண்ட மலிமசம் நபக ஸோ வந்து மேலும் என்ன அடுத்தது என்ன அப்படின்னா இந்த உலகத்தை ஒன்றை தவிர வேற யாரால காப்பாற்ற முடியும் மேலும் என்ன அதுக்கு வந்து என்ன ஒரு பேரலாக இன்னொன்று திருஷ்டாந்தம் என்ன கொடுக்குறார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற இருட்டு தமசுனால் அதாவது இரவினால் கலப்பப்பட்ட அந்த இருட்டு அப்படிங்கிறது எதால் வெளியேறும் அப்படின்னா சூரியனுடைய கிரணங்களால் வெளியேறும் அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற மதத்தினால் உத்தத்தாளாக இருக்கின்ற இந்த ராட்சசர்களோ அசுரர்கள் அவ எல்லாரையும் ஹே விஸ்வம்பரை உன்னை தவிர வேற யாரால் வந்து இது பண்ண முடியும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் சரியா சோ வந்து இதில் அன்வையும் பார்த்தேன்னா விஸ்வம்பர மத உத்தத்தை உபப்ளம் அதக விஷ்வம் பார்த்தும் துவமேவ ஈஷிஷே சரியா இது ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் க்ஷப மலீமசம் நப க்ஷாலிதும் ரவேஹே ரித்தே க்ஷமேத இதுதான் இதுக்கு அன்வயம் அண்ட் இதில் மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா ஹே விஸ்வம்பர துவமேவ வித் விஸ்வம் ஈஷிஷே சரியா ஹே விஸ்வம்பரனே விஸ்வ விஸ்வம்பரகா அப்படிங்கிறதே விஸ்வம் பிபர்த்தி இது விஸ்வம் இந்த விஸ்வத்தை தாங்கி கொண்டிருக்கிறார் அவர் தான் ஸோ அப்படி இருக்கிற விஸ்வம்பர துவேவ நீயேதான் விஸ்வம் பாதும் ஈஷிஷே இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு யா யாருக்கு வந்து ஒரு எபிலிட்டி யாருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா அது நீ தான் புரியுதா ஸோ அதை சொல்லி ஆரம்பிக்கிறார் ஹே விஸ்வம்பர விஸ்வத்தை தாங்கி கொண்டிருப்பவரே மத உத்தைஹி அதாவது மதத்தினால் ரொம்ப உத்தத்தமாக இருக்கா ரொம்ப அரகண்டா இருக்கா அவாளனுடைய மதத்தினால சோ வந்து மதேன உத்ததாகா மதோத்ததாகா தைஹி மதோத்த அரகண்ட் டியூ டு தேர் மதம் அதாவது எனக்கு இது வரும் அப்படி வரும் நான் வந்து பெரிய ஆள் எனக்கு இவ்வளோ ஒரு பராக்கிரமம் இருக்கு இப்படி நான் வந்து வர வாங்கின்னு இருக்கேன் அப்படிங்கிறதுனால தானே எல்லா அசுராளும் வந்து இப்போ இரண்யாட்சகன்லாம் பார்த்தேன்னா இரண்யாட்சகன் இரண்யகசிப்பு எல்லாருமே சொல்கிறேன் அவள் வந்து இப்போ காலையிலையும் சாக மாட்டேன் சாயந்தரமும் சாக மாட்டேன் வாசல்லையும் சாக மாட்டேங்கிற ஒரு வரத்தை வாழ்ந்துட்டோங்கிற ஒரு திமிரில் தானே எல்லாரையும் இது பண்ணான் ஸோ அந்த மாதிரி ஒரு மதோத்த தைகி அந்த கம்சன் முதலியவர்கள் மேலே என்ன உபப்ளுதம் அதக விஸ்வம் உபப்ளுதம் அப்படின்னா பீடித்தம்னு அர்த்தம் இந்த மாதிரி மதத்து மதோத்தத்தை உபப்ளுதம் மதம் பிடித்த ரொம்ப அரகண்டா இருக்கின்ற இந்த அசுரர்களினால் உபப்ளுதம் அதாவது ரொம்ப பீடித்தமா இருக்கின்ற விஷ்வம் அந்த விஷ்வத்துக்கு அது அட்ஜெக்ட் உபப்ளுதம் அப்படிங்கிறது உப பிளஸ் ப்ளூ பிளஸ் இத்தம் ஆ உபங்கிறது உபசர்க்கம் ப்ளூங்கிறது அங்க தாத்து இத்த பிரத்யகம் ஸோ அந்த உபப்ளுதம் பீடித்தமாக இருக்கின்ற விஸ்வம் அது என்னென்ன அதக அதக விஸ்வம் அதகங்கிறது உங்களுக்கு அதசப்தம் ஏதத்துன்னு அர்த்தம் இந்த விஸ்வம் இந்த பூமியை இந்த உலகம் இந்த உலகத்தை பார்த்தும் காப்பாற்றுவதற்காக தொமேவ நீயே ஈஷிஷே நீ ஏன் ஈஷிஷே அப்படிங்கிறது நீ தான் வந்து ஒரு கமாண்ட் கொடுத்து நீ தான் ஒரு கட்டளை இட்டு இந்த உலகத்தை காப்பாற்றணும் ஸோ ஈஷு லட்லக்காரம் சரியா ஈஷ்டே ஈஷாதே ஈஷத்தே ஈஷிஷே அப்படிங்கிறது மத்தியம புருஷ ஏகவச்சனம் ஈஷிஷே ஈசிஷே ஈசிஷே ஈஷாதே ஈஷித்வே ஈஷே ஈஸ்வகே ஈஷ்மஹே தான் ஃபார்மு லட்லகாரத்துக்கு ஸோ வந்து இங்கே வந்து துவமேவ ஈஷிஷே நீ தான் உனக்கு தான் அதனுடைய ஒரு கமாண்ட் ஒரு அருகதை இருக்குது மேலும் இதுக்கு என்ன பேரலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா க்ஷபா தமஸ்காண்ட மலீமசம் க்ஷபானா இருட்டுன்னு அர்த்தம் இரவுன்னு அர்த்தம் இரவை அதான் க்ஷபாகரகன்னு சந்திரனுக்கு பேர் இரவை செய்பவன் அந்த கஷபாயாக தமக அந்த இரவினுடைய இருட்டு தமஹனா இருட்டு அந்த தமசாம் காண்டக காண்டம்னா ஒரு பிண்டம்னு அர்த்தம் ஒரு மாஸ் அர்த்தம் சரியா தமசாம் காண்டக அந்த இருட்டினுடைய ஒரு பிண்டம் அந்த கஷபா தமஸ்காண்டை மலிமசம் அந்த அதாவது இரவினுடைய இருட்டு அந்த இருட்டினுடைய ஒரு பிண்டம் அந்த பிண்டங்களினால் ஆக்கப்பட்ட மலிமசம் மலிமசம்ங்கிறது அழுக்கு சரியா ஸோ கபா மலிமசம் இருட்டினால் அழுக்காக்கப்பட்ட எது எதுக்கு எதுக்கு போகிறது இது ஆமாம் ஸோ வந்து இருட்டினால் இருட்டா அழுக்காக்கப்பட்ட எது எதுக்கு போகிறது நபக நபகங்கிறது ஆகாசம் நபக நபசி நபாம்சின்னு சப்தம் உங்களுக்கு ஸோ மலிமசம் நபக அந்த மாதிரி அழுக்காக்கப்பட்ட அந்த ஆகாசமானது மேலும் என்ன ரவேஹேருதே இருத்தே அப்படிப்பட்ட அந்த ஆகாசத்தை ரவேஹேருதே இருத்தே ரவினா சூரியன் சூரியன் ரவேகே இருத்தே அப்படின்னா ரவியை தவிர சூரியனை தவிர தவிர கஹ க்ஷாலயித்தும் க்ஷாலயித்தும் கஹக்ஷமேத யார் வந்து அந்த அழுக்க போக்குறதுக்கு ஒரு க்ஷமதா ஒரு 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 கெப்பாசிட்டி ஒரு கேப்பபிள் யார் அந்த எப்படி வந்து இந்த மதோத்தத்தை இருக்கின்ற இவாளை வந்து நீ தான் வந்து போக்கடிக்கணுமோ அது மாதிரியே அது எது போல் அப்படின்னா இருட்டினுடைய அழுக்க அல்ல அழுக்கோடு இருக்கின்ற ஆகாசத்தை சூரியனுடைய கிரணங்கள் தான் போக்கடிக்கிறது ஸோ அதனால் நீயும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இங்கே க்ஷமையதாங்கிறது அலங்காரம் ஆ அது உப்பமா ஒன்று இங்கே வந்து பிரதிவஸ்து உப்பமா பிரதிவஸ்து உப்பமாங்கிறது ஒரு சமான தர்மம் ரெண்டுத்துக்கும் வேற வேறு சென்ட் ரெண்டுமே ஒன்று ஒரே விஷயத்தை தான் மாமி சொல்கிறது இவர் வந்து மதோத்தத்தைஹி உபப்புளுத்தம் விஸ்வம் ஈஷிஷே அவர் வந்து என்னென்னா க்ஷபமஸ்காண்ட மலீமசம் நபக க்ஷாலயத்தும் க்ஷமேத சரியா ரெண்டுமே ஒரே அதாவது சமான தர்மம் செட் இன் டூ டிஃபரண்ட் சென்டென்சஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பிரதிவஸ்து உபமா சரியா பிரதிவஸ்து உபமா பிரதிவஸ்து உபமா சரியா இங்க வந்து கஷமேத அப்படிங்கிறது உங்களுக்கு ஷம்மு தாத்து விதிலிங்கு பிரதம புருஷ க்ஷமேரன் சரியா இருக்கா விதிலிங் லாரம் சரியாருக்கா சரி உபப்ளம் பாது மதோ மதோத்தை த்தமேவ விஷ்வம் ஈஷிஷே ஹுத்தை ரவே க்ஷாத்தும் க்ஷமேத க்ஷபஸ்டீமசம் நப ஓகேவா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா கரோதி கம்சாதி மகீபிருதாம் பூதாத் ஜனஹ மிருகாணாமிவ எத்தவஸ்தவம் ஹரே அசுர புரஸர அசுரத்விபத்விஷக பிரத்யுத சா திரஸ்கிரியா அதாவது இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து நீ வந்து பெரிய பெரிய அசுரர்களான ஹிரண்யாட்சகன் ஹிரண்யக்கஷப்பு அந்த மாதிரி பெரிய பெரிய அசுரர்களான் நீ கொன்ன ஒன்னுக்கு வந்து இந்த கம்சன் முதலேவாலாம் வந்து சின்ன ஒரு மிருகத்துக்கு சமானம் அதாவது இங்கே மகாவிஷ்ணுவை வந்து சிம்மத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறார் அந்த இரண்யாட்சகனை வந்து கஜத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறார் இந்த கம்சன் முதலேவார்களை சின்ன மான்குட்டிகள் மிருகங்கள் அவைகளுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறார் சரியா ஸோ வந்து நீ சிங்கமாக இருக்கின்ற எப்படி ஒரு சிங்கமானது யானையை அடிக்குமோ அந்த சிங்கம் ஒரு மானை வந்து சாவடிச்சிருத்து கொண்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய திரு திரஸ்கிரியா தானே ஒரு திரஸ்காரம் பண்ணுற மாதிரி தானே அது இட்ஸ் நாட் அன் ஆனர் ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பெரிய பண்டிதன் இருக்கார் அவர் ஒரு சின்ன ஸ்லோகத்துக்கு மீனிங் சொல்லிட்டார் நான் சொல்லுவோம் அவர் பெருசு பெருசாக காவியம் எழுதியிருப்பார் அவர் வந்து ஆஹா இந்த ஸ்லோகத்துக்கு நன்னாக சொல்லிட்டாரே அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லைல்ல அதே மாதிரி எப்படி ஒரு காட்டில் வந்து ஒரு சிங்கம் வந்து யானையை அடிக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கிற பலம் இருக்கிற ஒரு சிங்கமானது ஒரு சின்ன மிருகத்தை போட்டு தள்ளிவிடுத்து அப்படின்னா அதை வந்து பெருசாக சொல்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அன் ஆனர் ஃபார் த லைன் இட்ஸ் திரஸ்காரம் அவமானப்படுது டிசானர் மாதிரி அது அதே மாதிரி தான் உனக்கு என்ன அப்படின்னா ஹிரண்யாட்சக்கன் போன்ற அசுரர்களை நீ வந்து கொண்டு இருக்க நீ வந்து இது பண்ணியிருக்க வதம் பண்ணியிருக்க அப்படி இருக்கிற உனக்கு கம்சாதி மகிபுருதாம் வதாத்து என்ன பெருசை அது ஒரு பெரிய ஸ்தவமே இல்லை சவம்னா ஒரு இது என்ன சொல்கிறது இது யுலாஜி ஒரு புகழ் புகழ்ந்து சொல்கிறது ஸ்துதி சரியா சோ அதான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்கார் இது வராது மாமி இதுல வந்து அசுர நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல வந்து ரூபகம் வருது அப்புறம் உபமாவும் வருது சரியா அங்காங்கி அங்காங்கிபாவேன்னு அங்க வந்து ஒரு சங்கரம் இருக்கு சரியா முதல்ல நம்ம ஸ்லோக அர்த்தத்தை பார்த்துடலாம் அப்புறம் கடைசியா அலங்காரம் சொல்றேன் சோ ஜனக அன்வயம் வந்து என்னன்னா ஜனக மிருகானாம் இவ கம்சாதி மஹிபிருதாம் வதாத்து நான் வந்து புதாத்துன்னு முதல்ல படித்தேன்னு நினைக்கிறேன் சாரி வதாத்து தவ ஸ்தவம் கரோதி எத்து ஹே ஹரே ஹிரண்யாட்சபுர அசுரத்விபத்விஷா சா பிரத்யுத திரஸ்கிரியா அப்படிங்கிறது தான் அன்வயம் இதில் மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஹே ஹரே ஹே ஹரியே ஜனஹ மக்கள் தவஸ்தவம் கரோதி உன்னுடைய ஸ்தவம்னா உன்னுடைய புகழ் புகழ்ச்சியை செய்கிறார்கள் எது சா பிரத்யுதா திரஸ்க்ரியா சாங்கிறது அந்த திரஸ்கிரியாவுக்கு போகிறது அப்படிப்பட்ட அந்த ஸ்தவம் அப்படிங்கிறது உனக்கு பிரத்யுத உனக்கு பிரத்யுதங்கிறது அவ்வயம் உனக்கு ஆக்சுவலி என்னன்னு பார்த்தேன்னா அது வந்து உனக்கு ஒரு திரஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் ஆமாம் ஸோ பிரத்யுத திரஸ்கிரியா இதுதான் இதனுடைய உங்களுக்கு மெயின் சென்டென்ஸு இதில் என்னன்னு பார்த்தேன்னா ஜலக மக்கள் மிருகானாம் இவ சின்ன மிருகங்களை போல கம்சாதி மகிபிருதாம் ஸோ கம்சன் முதலையே மகிபுதம் யார் யாரெல்லாம் வதம் பண்ணாரோ அவ எல்லாரும் யார் போல அப்படின்னா சின்ன மிருகங்களைப் போல இரு போல் இருக்கின்ற கம்சாதி மகிபுதாம் மகி மஹிபுதாங்கிறது மகிம் பிபர்த்தி இத்தி மகிபுத்து ஆ தேஷாம் மகிபுதாம் ஸோ அந்த மகி அவர்களுடைய வதாத்து அவர்களுடைய அந்த வதத்தினால் வதத்திலிருந்து தவஸ்தவம் உன்னுடைய புகழை கரோதி செய்கிறார்கள் புரியுறதா மமி ஜன கரோதி ஜன தவஸ்தவம் கரோதி எதனால் பண்டு தவஸ்தவம் கரோதி கம்சாதி மகீபுதாம் வதாத்து தவஸ்தவம் கரோதி அந்த கம்சாதி மகீபிருதாம் எப்படி மிருகாணாம் இவ மிருகங்களை போல் இருக்கின்ற வதாத்து தவ ஸ்தவம் ஜன கரோதி அப்படி செய்கின்ற எது ஒன்று என்ன அப்படின்னா ஹே ஹரே ஹே ஹரியே ஹிணியாட்ச புரசர அசுர த்விப த்விஷ ஹிரண்யாட்ச புரசர அப்படின்னா ஹிரண்யாட்சகன் முதலிய அசுர அசுராக ஏவ தீபா அங்கே வந்து அசுராக த்விபாக இவ அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா அசுரர்களே த்விபர்கள் போல த்விஷ த்விஷஹா அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரி தேஷாம் த்விஷ சரியா த்விப் தீபா யானை எனக்குஷ அவைகளினுடைய அந்த ஒரு ஒரு துஷா அப்படிங்கிறது ஹந்துஹூ ஹந்தாவான நீ உன்னுடைய துஷ உன்னுடைய அந்த பிரத்யுத அந்த சா பிரத்யுத திரஸ்கிரியா அந்த அவ ஒன் அந்த ஸ்தவம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரத்யுத அப்படின்னா வைப்பரீத்தியன அர்த்தம் அது ஒரு திரஸ்கிரியாக தி திரஸ்கிரியான ஒரு அவமானம் வந்து இட் இஸ் நாட் அன் ஆனர் இட் இஸ் அ டிஸ் ஆனர் ஏன் அப்படின்னா நீ வந்து கஜகாத்தினக சிம்ஹசிய மிருகவத வர்ணனம் இவ மகாசுரஹந்துஹூ தவ கம்சாதி க்ஷுத்ர நிருபவத வர்ணனம் திரஸ்கார ஏவ ஸோ வந்து கஜகாத்தினக சிம்ஹசிய கஜங்களை கொள்கின்ற அந்த சிங்கத்தினுடைய மிருகவத வர்ணனம் அந்த சிங்கத்தை வந்து இந்த ஒரு மானை கொண்டு அப்படின்னு ஒரு வர்ணிச்சானா அது போல இருக்கு எது மகாசுரஹ்துஹூ தவ பெரிய மகா மகா பெரிய அசுரனை கொன்ற உன்னுடைய கம்சாதி குத்ரன் ரூபத நிருபவத க்ஷுரம்னா நீச்சம் நடத்தும் சின்ன ஸோ கம்சாதிஷுரது கம்சனே ஆஹா ஓஹோ இவர் கம்சனே க்ஷுத்ரன்னு சொல்லிட்டார் ஸோ கம்சாதி க்ஷுத்ரன் நிருபத வர்ணனம்ங்கிறது திரஸ்காராக இவை அது வந்து பெரிய ஒரு இது கிடையாது இட் இஸ் நாட் அன் ஆனர் அப்படின்னு சொல்கிறார் இங்கே வந்து அத்த அசுர தீப தீபானாம் இவ இரிவது ஹரிஹி இங்கே வந்து ரூபகம் சரியா அதுக்கப்புறம் மிருகானாம் இவ இந்த கம்சாதி மகிபுரதாம்ங்கிற இடத்துல உங்களுக்கு உப்பமா சரியா மிருகானாம் இவ கம்சாதி மஹிபுரதாம் தானே அந்த இடத்துல இவனால உப்பமா உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்து அசுரனுக்கும் தீபனுக்கும் ஒரு இது ரூபகம் அதுக்கப்புறம் ஹரிவத்து ஹரி

மிருகானாமி இத்தி உமையா இங்கே ரெண்டுத்துக்கும் இந்த ரூபகம் மற்றும் உபமா ரெண்டும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஆசிரியமாக இருந்துகிட்ருக்கு இது இல்லாமல் ரூபகம் இல்லாமல் உபமா சொல்ல முடியாது உபமா இல்லாமல் ரூபகம் சொல்ல முடியாது இந்த ஸ்லோகத்தில் அதனால் அங்க அங்கீபாவேன்னு சங்கர அலங்காரம்னு சொல்லுவாள் ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு இவர் நாரதர் இது மூலமாக என்ன சொல்ல வரார் அப்படின்னா கம்சாதிகள் எல்லாமே உனக்கு மிருகாணாமிவ குட்டி அப்படின்னு சொன்னதுனால கம்சனை கொன்னதுனால நீ சந்தோஷம் ஆகிடாத சிசுபாலம் இருக்கான் அதுக்கு தான் இப்போ இவர் கீழே கீழே இறங்கி வந்திருக்கார் ஸோ வந்து இந்த மாதிரி நாரதர் சொல்லிவிட்டு கம்சன் முதலியவர்களால் கொன்னதுக்கப்புறம் உன்னுடைய அவதாரம் வந்து ஒன்றும் கம்ப்ளீட் ஆகிடல இன்னும் ஒருத்தன் இருக்கான் பாக்கி சிசுபாலனை கொள்றதுக்கோசரம் தான் நீங்கள் இருக்கேள் அப்படிங்கிறத நினைவு கூறுறதுக்காக இந்த இந்த பீட்டிக்கெல்லாம் போடுறார் பூர்வ பீட்டிக்கையா கம்சன் அப்படியே முடிச்சாச்சு நினைச்சிட்டு இருக்காத இன்னும் உனக்கு பெரிய காரியம் நீ ஒண்ணுமே இல்ல நீ பண்ணது நீ இல்ல

சோ கரோதி கம்சாதி மகீவிரதாம் வதாத்து ஜனாணா தவஸ்தவம் ஹரேஹி அசுரத்விப திரஸ்கிரியா அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சோ வந்து இந்த மாதிரி ஆகமன பிரயோஜனம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு அடுத்தது வந்து ஒரு உபோத்காத்தம் மாதிரி போடுற பூர்வ பீட்டிக்க மாதிரி என்ன அப்படின்னா பிரவத்தயம் உஜிதிரமாக பேஷ்டும் பெஷ்டும் புவனத்விஷாம் அசி யுனக்திமாம் ஆபாஷண லோலுபம் ட்வாஷனோலுப்பன மேலும் என்ன அப்படின்னா நீ வந்து எப்பயுமே உன்னுடைய அந்த அசுரர்களை கொள்றதுக்கு இந்த ஜத்துக்கு வந்து யார் வந்து எதிரிகளாக இருக்கின்றார்களோ அவளை கொள்றதுக்கு உனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு சிரமம் ஒரு பரிசிரமே கிடையாது பரிசிரம்கிறது ஃபட்டிக்கு ஒரு டயர்சன்னஸுங்கிறது உனக்கு கிடையாது உனக்கு வந்து அதை நான் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது இருந்தாலும் ததாபி இருந்தாலும் உங்ககிட்ட ப்ரைவேட்டாக கொஞ்சம் பேசணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அதுக்கோசரம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறது தான் அடுத்த ஸ்லோகம் சரியா சோ மனக மாம் வாசாலதையா யுனக்தி இதுதான் இதுல மெயின் என்னுடைய மனசானது மாம் என்னை வாச்சாலதையா யுனக்தி அப்படின்னா வாசாலத்தம் அந்த பேசும் பேசும் திறனத்துக்கு என்னை வந்து தள்ள தள்ளி விடுறது அந்த யுனக்தி அதுக்கோசரம் தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றார் இந்த ஸ்லோகத்துல சரியா வந்து இங்கே அன்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா

சரியா வியாச்சாலத்தையா வினோக்தினா என்னை பேசுவதற்கு பேசும்படி செய்கிறது கரோத்தின்னு அர்த்தம் தூண்டி விடுகிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா ஸோ உஜ்ஜித சிரமக உஜ்ஜித ஸ்ரமகனா உஜித்தம்னா டிஸ்கார்டுன்னு அர்த்தம் தெக்திரமகான்னு அர்த்தம் தக்தஸ்ரமகா சன் அதாவது இவ்வளோ அசுரர்கள் அசுரர்களையும் வதச்சப்பறம் சுவாமி என்ன அப்படியே கலச்சி படுத்துக்கவா போகிறார் இல்லை ஸோ அவருக்கு சிரமங்கிறது கிடையாது இங்கே வந்து உஜித சிரமக போக்கடிக்கப்பட்ட தக்தஸ்ரமக சன்னு நீ வந்து என்ன கிரமேண இந்த இந்த கிரமேண புவனானி த்விஷந்தி இது புவனத்விஷாக துஷ்டாக கிரமேண ஸோ வந்து உனக்கு சிரமம் போய்ட்டு கிர அந்த ஒரு அதுக்கப்புறம் புவனத்விஷாம் இந்த பூமிக்கு எதிரிகளாக இருக்கின்ற இந்த துஷ்டாக இந்த அசுராக அவர்களினுடைய பேஷ்டும் அவர்களை பேஷ்டும் அப்படின்னா அவர்களை ஆமா நசுக்கி தான் அவங்களுக்கு தாத்து துமுறதம் சரியா அந்த மாதிரி பேஷ்டும் பண்ணுவதற்காக பிரவருத்தக ஸ்வயமேவ பிரவருத்தக அசி நீயே உனக்கே அதுல ஒரு பிரவருத்திங்கிறது இருக்கு இந்த பூமிக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவளை அவர்களை அழிப்பதற்கு அந்த வேலையில் ஈடுபடுவதற்கு படுத்தி கொள்வதற்கு உனக்கே ஒரு பிரவர்த்திங்கிறது இருக்குது ததாபி இருந்தபொழுதிலும் என்ன அப்படின்னா இந்த மிதக துவத் ஆபாஷண லோலுபம் மிதக மிதகனா ரகசி ரகஸ் பிரைவேட்டாக உங்ககிட்ட துவத் ஆபாஷனே துவயாசக சம்லாப்பே லோலுபம் லுப்தம் உன்னோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு லுப்தக ஆ லோலுப்பகனா ஒரு கிரீடினஸ் ஒரு ஒரு ஆசைங்கிறது எனக்கு இருக்குது அந்த லோலுப்பம் மனக இந்த மனதானது என்னை என்ன பண்ணுறது அப்படின்னா ம மனக மாம் என்னுடைய மனசானது என்னை வாச்சாலதையா யுனக்தி என்னை வந்து பேசும்படி தூண்டுவிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதுக்கோசரம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் புரியுதா இங்கே வந்து உங்களுக்கு யுனக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு யுஞ்சு தாத்து மாமி லட்டு லக்காரம் சரியா யுஞ்சுங்கிறது தாத்து ஆமாம் யுஞ்சு டு ஜாயின் டு யுனைட்டு டு அப்ளை இதில் வந்து லட்டுல காரம் பரஸ்மை பதி வந்து இது பரஸ்மைபதி யுனக்தி யுங்தஹா யுஞ்சந்தின்னு வரும் யுனக்ஷி யுங்தஹா யுங்த யுனஜ்மி யுஞ்சுவஹா யுஞ்சுமஹ ஆத்மனை பதம் பார்த்தேன்னா யுங்தே யுஞ்சாதே யுஞ்சதே யுங்ஷே யுஞ்சாதே யுங் யுங்வே யுஞ்சே யுஞ்ச்வகே யுஞ்ச்மஹே சரியா உபயபதி இது ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அதாவது சுவாமிக்கு வந்து உலகத்துல வந்து தெரியாதது கிடையாது அதுதான் சொல்ல வர அது அவருக்குன்னு ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அதாவது ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கும் அது வந்து என்னென்னா யோமே கர்ப்பகத்தியாபி விருத்திம் கல்பித்தவான் பிரபு சேஷவர்த்தி பிரதானாய சுத்த வா மிருதோ அதவா எங்கள் வாத்தியார் சொல்லுவார் நம்ம வந்து அம்மாவினுடைய கர்ப்பத்துல இருக்கும்போதே நம்மளை காப்பாற்றினது யாரு அப்படின்னா அந்த கடவுள் தான் பெருமாள் தான் சுவாமி தான் அதனால் எவ்ரி டைம் அவர்கிட்ட போய் முரண் இடணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது என்னை காப்பாற்றுங்கோ என்னை காப்பாற்றுக்கோ அப்படின்னு அதுதான் அந்த ஸ்லோகம் யோமே கர்ப்பகத்தியாபி அப்பி கல்பித்தவான் பிரபு சேஷவருத்தி பிரதானாய மீதி லைஃப்பில் உன்னை காப்பாற்றுறதுக்கு அவர் சுப்தக்கிம் வா மிருதோ அதுவா அவர் என்ன தூங்கியா போயிட்டார் சுவாமி இல்லையே அவர் வந்து எப்போவுமே வந்து மூச்சுட்டு தானே இருக்கார் அவரை வந்து நீ தனியாக ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்து ஒன்று இருக்கும் பட் இதுக்கு வந்து முரண்பாடாக இன்னொரு ஸ்லோகம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஆனந்தர சாகரஸ்தவம்னுட்டு நீலகண்ட தீட்சிதர் எழுதினது அதில் வந்து ஒரு ஸ்லோகம் வரும் ஆவேத்தியதாம் அவிதிதம் கிம் அதாபி அனுக்தம் வக்தவியம் ஆந்தோ உபமாய நாளம் இத்தியர்த்தியசே கிமபி தச்சிரவணே நிதாத்தும் மாத பிரசீத மலயத்வஜ பாண்டியகன்யே அதாவது உனக்கு தெரியாத அவிதிதம் ஆவேத்தியதாம் கிம் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் என்ன சொல்ல போறேன் இருந்தாலும் நான் என்னுடைய கஷ்டத்தை வக்தவியம் ஆந்தரருஜோ உபசமாய நாளம் என்னுடைய மென்டல் ஸ்ட்ரெயின் இருக்கு பாருங்கோ அதை வந்து குறைக்கிறதுக்கோசரம் நான் வந்து அஹ் உங்ககிட்ட வந்து முறையிடுறேன் அதனால இத்தி அர்த்தியசே கிமப்பி தச்சிரவணே நீ தாத்தும் அதனால் நான் சொல்கிற விஷயத்தை ஜஸ்ட் நீ காது கொடுத்து கேட்டு கேட்டுக்கோமா அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த ஆனந்த சாகரஸ்தவங்கிற ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து பிரார்த்தனை பண்ணுறது ஸோ அதே மாதிரி இங்கே நாரதர் வந்து என்ன அப்படின்னா உஜித சிரமகை நீயே பண்ண போகிற அசுரனை கொல்ல போகிற இருந்தாலும் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நான் வந்து மிதக துவத ஆபாஷன லோலுபம் மனக மே வாச்சாலதயா யுனக்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் என்ன ஆமா உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன தூண்டுறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரியா